ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சரண்யா. தமிழ் ட்ரேடர்ஸோன் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இன்றைக்கி இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இரண்டு சிமெண்ட் நிறுவனங்களை பற்றி தான். ஸோ இந்த இரண்டு நிறுவனங்களோட Q4 ரிசல்ட்டு எந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க, ஸோ அந்த எக்ஸ்பெக்டேஷனை வச்சு இந்த பங்கோட விலை உயருமா, ப்ளஸ் இந்த ஸ்டாக்கோட ஹிஸ்ட்ரி கொஞ்சம் எல்லாம் பார்க்கலாம். ஸோ இந்த ஸ்டாக்கில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறதுனால நமக்கு என்ன பெனிஃபிட் அப்படிங்கிறதெல்லாம் கூடுதல் தகவலாக தெரிஞ்சுக்கலாம். இந்த தகவல் இரண்டுமே நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். மற்ற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க, அவங்களுக்கும் இது பயனுள்ள தகவலாக இருக்கும். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நீங்கள் ஈக்விட்டி மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுறதுக்கு லோயஸ்ட்டு ப்ரோக்ரேஜில் அட்வான்ஸ்டான இண்டிகேட்டர்ஸ் இருக்கிற அலைஸ் ப்ளூவில் உங்கள் ட்ரேடிங் அக்கௌண்ட்டை ஸ்டார்ட் பண்ண விரும்புனீங்கன்னா, இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் நான் அலைஸ் ப்ளூ கம்பெனியோட அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸை நீங்கள் அப்டேட் பண்ணிங்கன்னா ஆன்லைன்லேயே உங்கள் ட்ரேடிங் அக்கௌண்ட்டை ஸ்டார்ட் பண்ணலாம். அதை பற்றின சந்தேகங்கள் ஏதாவது இருந்தால் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஜேகே சிமெண்ட்ஸை பற்றி பார்க்கலாம். இந்த பங்கோட தற்சமயம் விலை 887 ரூபாய். இந்த ஸ்டாக்கோட 52-week ஹை அப்படின்னா மே மந்த் 2018 1022 அப்படிங்கிற லெவலில் ரீச் ஆயிருக்கு. லோ அக்டோபர் 2018 649 அப்படிங்கிற லெவல் போயிருக்கு. இந்த ஸ்டாக்கோட ஃபேஸ் வேல்யூ வந்து 10 ரூபாய். இந்த ஸ்டாக்கை பற்றி ஹிஸ்ட்ரி அப்படின்னு பார்த்தோன்னா, லைஃப் டைமில் அதாவது 2007 இந்த பங்கு 2007 இந்த பங்கோட விலை 155 அப்படிங்கிற லெவலில் ட்ரேட் ஆகிட்டு இருந்திருக்கு. அதுக்கப்புறமா ஒரு உச்சக்கட்ட ஹைனா 1196 ரூபாய். 2017 மே மாதம் இந்த ப்ரைஸ் போயிருக்கு. அதுக்கப்புறம் ஒரு சின்ன ஏற்ற இறக்கங்கள் இருந்தாலும் 2018 ஜனவரியில் 1194 அப்படிங்கிற லெவலில் அகெயின் ட்ரேட் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் தொடர்ந்து சரியாக ஆரம்பித்த இந்த பங்கோட லோ அப்படின்னு பார்த்தோன்னா 649. அதுக்கப்புறமா மீண்டு தற்சமயம் இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து 886 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. மார்க்கெட் கேபிட்டல் வந்து 6761 கோடிக்கு மேலே இருக்குது. புக் வேல்யூ 281 ரூபா. ஆர்ஓசிஏ 15% மேலே இருக்குது. ஸ்டாக்கோட பிஇ 24 மேலே இருக்குது. ஆர்ஓஇ 17% மேலே இருக்குது. சேல்ஸ் க்ரோத்து 11% மேலே இருக்குது. டிவிடெண்ட் ஈல்டு வந்து 1.03% இருக்குது. இந்த பங்கோட அனலைசஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, அம்புஜம் சிமெண்ட், அல்ட்ராடெக் சிமெண்ட், அதுக்கப்புறம் சாரி இந்த பங்கோட காம்படிட்டிவ் கம்பெனிஸ்னா ஏசிசி, ஸ்ரீ சிமெண்ட், செஞ்சுரி டெக்ஸ்டைல், ஜேகே பிரிசிம் ஜான்சன். ஸோ இந்த பங்குகள் எல்லாமே இதுக்கு ஒரு காம்படிட்டிவ் கம்பெனி அப்படின்னே சொல்லலாம். ஸோ குவார்ட்டர் ரிசல்ட்ஸு, ப்ராஃபிட் அண்ட் லாஸு, எல்லா டீட்டெயில்ஸுமே இதில் இருக்குது. ஸோ குவார்ட்டர் ரிசல்ட் அப்படின்னு பார்க்கும்போது இயர் ஆன் இயர் வந்து ஒரு க்ரோத் கொடுத்துட்ருக்காது. மார்ச் 2018 கம்பேர் பண்ணும்போது ஜூனில் குறைந்தாலும் அதுக்கப்புறம் செப்டம்பர்லேயும் டிசம்பர்லேயும் ரீசனபிளான குவார்ட்டரி ரிசல்ட் கொடுத்த இந்த நிறுவனத்தோட தற்சமயம் குவார்ட்டரி ரிசல்ட்டில் நம்ம என்ன எதிர்பார்க்கலாம் அப்படின்னா, கடந்த மார்ச் மாதத்தோட முடிவடைந்த காலாண்டில் ஜேகே சிமெண்ட்ஸ் நிறுவனத்தின் நிகர லாபம் 43.1 கோடி ரூபாய் அதிகரிக்கும் என்றும், இது முந்தைய ஆண்டுடன் ஒப்பிடும்போது 27.3% அதிகரித்தும் என்றும், இதுவே கடந்த நிதியாண்டோடு ஒப்பிடும்போது வருடத்தின் நிகர லாபம் 192% அதிகரிக்கும் என்றும் மதிப்பிடப்பட்டுள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. நிகர விற்பனை கடந்த ஆண்டோடு ஒப்பிடும்போது 11.1% அதிகரிக்கும் என்றும், இதுவே கடந்த காலாண்டில் மட்டுமே 6.6% அதிகரிக்கும் என்றும், இதன் மூலம் 996.6 கோடி ரூபாய்க்கு விற்பனையாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுதுன்னு சொல்கிறாங்க. ICICI தெரிவிச்சிருக்கிறது. ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து ICICI வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி தேய்மானத்துக்கு முந்தைய வருமானம், வரி வட்டி, தேய்மானம் மற்றும் கடன் வசூல் ஆகியவற்றிற்கு முந்தைய வருமானம் 33.2% அதிகமாகும். இதுவே முந்தைய காலாண்டோடு ஒப்பிடும்போது 37.3% இதன் மூலம் ரூபாய் 134.9 கோடி அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பங்கோட டிவிடெண்ட் அண்ட் போனஸ் டீட்டெயில்ஸ் எல்லாம் கண்டிப்பாக செக் பண்ணலாம். இயர் ஆன் இயர் டிவிடெண்ட் கொடுக்குற ஒரு ஸ்டாக்னே சொல்லலாம். ஸோ 2018 மேலே வந்து 10 ரூபாய் ஒரு ஸ்டாக்குக்கு டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க. 2017 8 ரூபாய் கொடுத்துருக்காங்க. ஸோ 2016, 2015, 2014 ஸோ இயர் ஆன் இயர் வந்து ரீசனபிளாக டிவிடெண்ட் கொடுக்குற ஒரு நிறுவனம் ஜேகே சிமெண்ட்ஸ். போனஸ் டீட்டெயில்ஸ் எதுவும் இல்லை. பட் இதோட ஸ்பிளிட்ஸ் ஏதாவது இதுக்கு முன்னாடி நடந்திருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணலாம். ஓகே, ஸோ அது எதுவுமே இங்கே இல்லை. ஸோ டிவிடெண்ட் வந்து இயர் ஆன் இயர் கொடுக்குற ஒரு நிறுவனம், லோவில் இருந்து ரெக்கவரி ஆகிட்டுருக்கிற ஒரு ஸ்டாக்கு. ஸோ இந்த ஸ்டாக்கோட Q4 ரிசல்ட் வந்து ஒரு பாசிட்டிவிட்டியாக எதிர்பார்க்குறாங்க. ஸோ இந்த ஸ்டாக்கை நம்ம வாட்ச் பண்ணலாம். அடுத்தது மங்களம் சிமெண்ட்டு. 709 கோடிக்கு மேலே மார்க்கெட் கேபிட்டல் வச்சுருக்கிற இந்த நிறுவனத்தோட புக் வேல்யூ 187 ரூபாய்.
ஆர்ஓசி 7% மேலே இருக்குது, ஆர்ஓஇ 2% மேலே இருக்குது, டிவிடெண்ட் ஈல் 0.19 தான், சேல்ஸ் க்ரோத் வந்து 6.87% மேலே இருக்குது. 10 ரூபா சேல்ஸ் ஃபேஸ் வேல்யூ இருக்கிற இந்த நிறுவனத்தோட தற்சமய விலை 273 ரூபா. இன்றைக்கி 2% மேலே ப்ராஃபிட் கொடுத்துருக்கு, 7 ரூபாய்க்கு மேலே ஏறியிருக்கு. இந்த ஸ்டாக்கோட ஹை அப்படின்னு பார்த்தோன்னா 52 வீக் ஹை வந்து 332 ரூபா, 52 வீக் லோ வந்து 188 ரூபா. இந்த ஸ்டாக்கோட இன்னொரு டீட்டெயில்ஸ், அதாவது லைஃப் டைம் ஹிஸ்ட்ரி அப்படின்னு பார்த்தோன்னா, 1996 இருந்து இந்த பங்கு 47 ரூபாயில் இருந்து தொடர்ந்து நல்ல ஒரு உயர்வுக்கு போயிட்டு 2018 ஜனவரியில் 479 அப்படிங்கிற லைஃப் டைம் ஹையை தொட்டிருக்கு. அதுக்கப்புறம் தொடர்ந்து சரிஞ்ச இந்த பங்கு 190 ரூபா வரைக்கும் ட்ரேட் ஆகிட்டு தற்சமயம் மேலே உயர்ந்து 274 அப்படிங்கிற லெவலில் ட்ரேட் ஆகிட்ருக்கு. இதோட காம்படிட்டிவ் கம்பெனிஸ்னு பார்த்தோன்னா, அம்புஜம் சிமெண்ட், அல்ட்ராடெக் சிமெண்ட், ஏசிசி, ஸ்ரீ சிமெண்ட், செஞ்சுரி டெக்ஸ்டைல், ஜேகே, பிரிசம் ஜான்சன், ஸோ இந்த கம்பெனி எல்லாமே வந்து மங்களம் சிமெண்ட்டோட காம்படிட்டிவ் கம்பெனி அப்படின்னே சொல்லலாம். இந்த பங்கை பற்றி இன்னும் சில டீட்டெயில்ஸ், அதாவது இந்த ஸ்டாக்கோட குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது, அதாவது 2016 கம்பேர் பண்ணும்போது நல்ல ஒரு க்ரோத் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா குறைய ஆரம்பித்தது, இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவரி ஆயிருக்கு. ஸோ மங்களம் சிமெண்ட்டோட இந்த வருஷத்தோட Q4 ரிசல்ட் எந்த மாதிரி எதிர்பார்க்குறாங்கன்னா, கடந்த ஜனவரி முதல் மார்ச் காலாண்டில் நிகர லாபம் அதிகரிக்கும், அதாவது 6.1 crore அதிகரிக்கும்னும், 674.1% அதிகரிக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. விற்பனையும் அதிகரிக்கும், இதுவே விற்பனை நிகர விற்பனை கடந்த வருடத்தோடு ஒப்பிடும்போது 10.5% அதிகரிக்கும் என்றும், ₹336.2 crore விற்பனை ஆகும் அப்படின்னு மதிப்பிட்டிருக்காங்க. இதுவே காலாண்டில் மட்டும் 0.4% மட்டுமே விற்பனை அதிகரிக்கும் என்றும் மதிப்பிடப்பட்டிருக்கு. தேய்மானத்துக்கு முந்தைய வருமானம், வரி, வட்டி, தேய்மானம் மற்றும் கடன் வசூல் ஆகியவற்றிற்கு முந்தைய வருமானம் கடந்த ஆண்டோடு ஒப்பிடும்போது 106.5% அதிகரிக்கும், இதன் மூலம் 24.1 crore அதிகரிக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து மங்களம் சிமெண்ட்டும் ஜேகே சிமெண்ட்ஸோட Q4 ரிசல்ட்ஸ் அப்பத்தின எக்ஸ்பெக்டேஷன். இந்த தகவல் நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ ஜிகே சிமெண்ட், மங்களம் சிமெண்ட்டோட எக்ஸ்பெக்டேஷன் இப்படி இருக்கும்போது, இந்த பங்கை பற்றின உங்களுடைய கருத்துக்களையும் நீங்கள் கீழே இருக்கிற கமெண்ட்டில் தெரியப்படுத்தலாம். ஸோ அதை பற்றின இந்த வீடியோ பற்றின சந்தேகங்களையும் நீங்கள் கீழே இருக்கிற கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க, அதற்கான பதில்களை நம்ம அடுத்தடுத்த பதிவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறோம். ஸோ இதே மாதிரி பயனுள்ள தகவலோட அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஹாவ் அ கிரேட் டே.